ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 3 எடுத்துக்காட்டு 14. என்ன கொடுத்துருக்காங்க? மணி ஓர் அன்பளிப்பு பொருளை ரூபாய் 1500 வாங்குகிறார். அப்போ அடக்க விலை வாங்கிய விலை அல்லது அடக்க விலை 1500 வாங்கி அப்பொருளை விற்பனை செய்யும் போது 150 ரூபாய் லாபம் பெற விரும்பி, அப்போ லாபம் எவ்வளவு பெற விரும்புகிறாரு? 150 ரூபாய். 1800 குறித்த விலையாக குறிக்கிறார். குறித்த விலை எவ்வளவு? 1800. லாபம் எவ்வளவு பெறணும்னு பார்க்குறாரு? 150 ரூபா லாபம் பெறணும்னு பார்க்குறாரு. வாங்கின விலை 1500 ரூபாய்க்கு வாங்குகிறார். ஏனில் அவர் எவ்வளவு தள்ளுபடி தர வேண்டும், எவ்வளவு தள்ளுபடி கொடுத்தா குறித்த விலை 1800 குறிச்சிட்டு லாபம் 150 ரூபா பார்ப்பாரு, எவ்வளவு தள்ளுபடி பண்ணி கொடுத்துருப்பாருன்னு கேட்குறான். அப்போ விற்பனை விலை இஸ் ஈக்குவல் டு குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி, அப்படிதானே? குறித்த விலை எவ்வளவு குறிச்சிருக்காரு? 1800 குறிச்சிருக்காரு. எவ்வளவு தள்ளுபடி பண்றாருன்னு தெரியல, எவ்வளவுக்கு வித்தாருன்னு நமக்கு தெரியல. வச்சுக்கிறோம், அது நம்பர் 1 வச்சுக்கிறோம். இப்ப வித்த விலைனா அவர் அடக்க விலையிலேருந்து லாபம் 150 ரூபா வச்சு வித்தாருனாதான் உனக்கு 1500 ரூபாயில் ஒரு 150 ரூபா லாபம் வச்சு விற்கிறான்னா தான் விற்பனை விலை என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ விற்பனை விலை சீக்வல் டு வாங்கின விலையோட லாபத்தை என்ன செய்யணும்? கூட்டணும். அப்போ என்ன? அடக்க விலை 1500, லாபம் 150 ரூபாய்க்கு வாங்க லாபம் வைக்கணும்னு நினைக்கிறார். அப்போ 1650 ரூபா ரெண்டையும் கூட்டினோம்னா 1650 ரூபாய்க்கு விற்கிறார். விற்பனை விலை எவ்வளவு? 1650 ரூபா. குறித்த விலை எவ்வளவு? 1800 ரூபா. அப்போ எவ்வளவு தள்ளுபடி பண்ணியிருக்காருன்னு பார்த்து. ஸோ 1 படி என்ன? விற்பனை விலை இஸ் ஈக்குவல் டு ரூபாய் 1800 குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி, அப்படிதானே? அவர் எவ்வளவுக்கு விற்றுருக்காரு? 1650 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. 1800 ரூபான்னு விலை குறிக்கிறாரு. அப்போ எவ்வளவு தள்ளுபடி பண்ணியிருப்பாரு? இதை எங்கிட்டு கொண்டு வா, இதை எங்கிட்டு கொண்டு. அப்போ தள்ளுபடி சீக்குவல் டு 1800 குறிச்சிட்டு 1650 ரூபாய்க்கு விற்றதுனால 150 ரூபா தள்ளுபடி பண்ணு. எவ்வளோ தள்ளுபடி பண்ணுறாரு? 150. 150 ரூபா தள்ளுபடி பண்ணி விற்றாலும் அவருக்கு 150 ரூபா லாபம் கிடைக்கும். 1500 ரூபா அடக்க விலை, 300 ரூபா கூட்டி வச்சு குறித்து வைக்கிறார் 1800 ரூபான்னு. 150 ரூபா தள்ளுபடி பண்ணுற மாதிரி தள்ளுபடி பண்ணிவிட்டு விட்டாலும் அவருக்கு 150 ரூபா லாபம் கிடைக்கும். ஓகே.